हेलो फ्रेंड्स, वेलकम टू अम्मा चेफ। नाम इनकी अम्मा चेफ़ पाक पोरदु हनी चिकन। रोम्ब रोम्ब टेस्टिया रेस्टोरेंट साप्र अदे टेस्ट रोम्ब एलिमिया वीटल एप्डी पन्रदेंद नाम इनकी वीडियो पाक पोरुं। वीडियो कुल पोरदुक्कु मुन्नाडी मरक्काम अम्मा चेफ़ चैनल सब्सक्राइब पन्नी वच्चुकोंगे। हनी चिकन पन्रदुक्कु अरे किलो पोल ना बोनलेस चिकन वांगिरुक्केन। இத வந்து மசாலாலாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறமா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே அரை ஸ்பூன் போல ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் போல வெறும் மிளகாய் தூளும் கூடவே கால் ஸ்பூன் போல உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ வெளியிலையோ வச்சு நல்லா ஊற விட்டுறணும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹனி சிக்கன் பண்ண ஆரம்பிக்கலாம். சிக்கன் பீஸஸ் சேர்க்கும் போது எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும். எல்லா பீஸும் சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும், மேலே வந்து நல்லா ஃப்ரை ஆகியும் வரும். இந்த மாதிரி ஒரு அரை நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. அதே மாதிரி இடையில இடையில திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் சிக்கன் நல்லா உள்ளே வெந்திருக்கும், மேலே நல்லா ஃப்ரையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷமாவது எடுத்துக்கும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும். இதை அப்படியே சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரி அடுத்த பேட்சை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்தோம்னா தான் சிக்கன் நல்லா உள்ளே வெந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ நான் ஒரு பேட்ச் பொறிச்சு எடுத்துகிட்டு அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இப்போது பொறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சிக்கன் பொறிச்சு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த பேட்ச் பொறிச்சுட்டு ஹனி சிக்கன் பண்ண ஆரம்பிக்கலாம். பேனில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போல் வெள்ளையில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, போதும். இப்போ வறுபட்டுருச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக எண்ணெயிலேயே இந்த மாதிரி கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் போல் பொடியாக நறுக்குன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஹனி சிக்கனுக்கு. இதை சேர்த்துட்டு லைட்டாக வந்து எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் போல் கெச்சப், டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. நம்ம சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் உப்போட அளவு ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் சிக்கனில் செய்கிறோம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டோம். இதில் நம்ம இப்போது ஹனி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஹனி சேர்த்துக்கோங்க. நம்ம அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறதுனால கரெக்டான அளவு ஹனி சேர்த்திங்கன்னா தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெள்ளை எள்ளு அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ டேஸ்ட்டு ரொம்ப பக்காவாக சூப்பராக வருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் போல் ஸ்ப்ரிங் ஆனியனும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பரிமாறிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நாம் இன்றைக்கி ஹனி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றது தான் வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.